அனைவருக்கும் வணக்கம். உயரே போகுது, உயரே போகுது, காற்றின் உதவி இருப்பதாலேயே உயரே போகுது அப்படின்னு சின்ன வயசுல நம்ம படிச்சிருக்கலாம். உயரே பறக்கும் காற்றாடி உதவும் ஏழை நூல் போலே, பட்டம் போல் அவர் பளபளப்பார், நூல் போல இவர் இழைத்திருப்பார் அப்படின்னு சமுதாய சிந்தனை கொண்ட ஒரு சில பாடல்களும் இந்த காற்றாடியை பற்றி, இந்த பட்டத்தை பற்றி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். காற்றாடி ராமமூர்த்தி அப்படிங்கிற ஒருவர் தன்னுடைய காத்தாடி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் மிகச்சிறந்த நடிப்பை வெளிக்காட்டியதாலேயே அவருக்கு அந்த பட்டம் பறக்காமல் கடைசி வரை ஒட்டி கொண்டது அப்படின்னு பார்க்குறோம். பட்டினத்தார் கூட பட்டத்தை பத்தி ஒரு சில பாடல்கள் எழுதியிருக்கார் அப்படின்னு, கான பட்டம் அப்படின்னு பட்டினத்தார் கூட சொல்றார். 13-14 நூற்றாண்டுகளில் இந்த பட்டம் அப்படிங்கிறத மார்க்கோ போலோ அப்படிங்கிறவர் தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர். அதற்கு பிறகுதான் இத்தாலி போன்ற நகரங்களிலும் இது பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு வரலாறு செய்தி இருக்கு. இந்த பட்டம் வந்து எதிரிகளுடைய நடவடிக்கைகளை பற்றி கண்டறிய, அதுக்கப்புறம் தகவல் தொடர்பு சாதனமாக, இப்படி பல விதத்தில் வரலாற்று ரீதியாக இந்த பட்டங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம நிறைய கட்டுரையில் பார்க்க முடியுது. இப்போ எதுக்கு இந்த பட்டத்தை பற்றின ஆராய்ச்சி அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்த பட்டம் அப்படிங்கிறது என்ன, அதை பற்றின படித்த நான் செய்தி சிலது, அதோடு சேர்ந்து வாழ்க்கைக்கான இது சொல்லித்தரும் பாடம் அப்படிங்கிற சிந்தனையை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. முதல் விஷயம், இந்த பட்டம் பறப்பதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் அதை வந்து பறப்பதற்கு உதவி செய்வார்கள், அப்படி பிடிச்சி ஒரு பக்கத்துலேருந்து அப்படி தூக்கி போடுவாங்க, தூக்கி விடுவாங்க. அதுபோல தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஆரம்ப காலங்களில் நாம் மேலே செல்வதற்கு, உயரிய குறிக்கோளை அடைவதற்கு நம் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நல்லெண்ணம் கொண்ட நண்பர்கள் இவர்களுடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது. அது கொஞ்சம் அப்படி பறக்க ஆரம்பிச்சு பட்டம் மேலே போகும் பொழுது அது ஒரு இடத்துல நிற்காது, அது இன்னும் மேலே மேலே போய்கிட்டே இருக்கும். அது என்ன சொல்லித்தருது அப்படின்னா, உயர்ந்த எண்ணம் ஒருவனுக்கு வேண்டும், நம்மளுடைய குறிக்கோள் ரொம்ப உயர்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பட்டம் சொல்லித்தரக்கூடிய அடுத்த பாடமாக நான் பார்க்கிறேன். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் அப்படின்னு வள்ளுவர் சொல்வர். எண்ணமே வாழ்க்கை, எண்ணத்தின் உயரம் தான் வாழ்க்கையின் உயரம் அப்படிங்கிறது பெரியவர்களின் கூற்றாக இருக்கிறது. ஆக ஒரு மனிதனின் குறிக்கோள் என்பது ரொம்ப உயர்ந்த குறிக்கோளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த பட்டம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, அந்த மேனேஜ்மெண்ட் டெக்னிக், மேலாண்மை யுக்திகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹோலிஸ்டிக் வியூ, அதாவது மேலே இருக்கும் பொழுது கீழே நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு தெரியுமா. அப்படி வாழ்க்கையில் ஒரு உயரத்தை அடையும் பொழுதோ அல்லது உயர்ந்த குறிக்கோளை நாம் அடையும் பொழுதோ அதற்கு தேவைப்படுகிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம் கருத்தில் கொள்ள வேண்டும், கவனிப்பில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அடுத்ததாக நமக்கு சொல்லித்தர பாடம். நான்காவதாக, அந்த பட்டம் மேலே போக போக பார்த்தீங்கன்னா அது மேலே போகும், அப்புறம் கொஞ்சம் கீழே வரா மாதிரி இருக்கும், அப்புறம் திடீர்னு அந்த காற்றின் உதவியோடு அப்படி டக்குன்னு மேலே போகும், அப்படி மாறி மாறி போகும். என்ன சொல்லித்தருது, வாழ்க்கையில் உயர்வும் சரி தாழ்வும் சரி என்றுமே நிரந்தரம் அல்ல. ஒரு ஒரு சில நேரம் நமக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி போவோம், அந்த இடத்துல திடீர்னு நமக்கு ஒரு சோர்வு வரலாம், ஒரு சில நேரம் நம்ம சோர்வாக இருப்போம், அப்போ வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும், இல்லை நம்ம வாய்ப்புகளை தேடி போவோம். அப்போது இந்த உயர்வும் தாழ்வும் வாழ்க்கையில் அப்பப்போ வரக்கூடியது, மாறக்கூடியது, போகக்கூடியது, ஏதோ ஒன்று வந்துட்டதுனாலேயே அடுத்தது நமக்கு வராது அப்படிங்கிற எண்ணத்தை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அடுத்த செய்தி. நீங்கள் எவ்வளோ உயர பறந்தா கூட கடைசியில் அந்த நூலை சுற்றி அப்படி பட்டத்தை கொண்டு வந்து திரும்ப எங்கேருந்து ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கு அந்த பட்டம் திரும்ப வந்துடும். என்ன அர்த்தம், நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு உயர போனாலும் சரி, நம்மை ஆதரித்தவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் நண்பர்கள், நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள், இவர்களை மீறி நம்மால் வளர்ந்து விட முடியாது அப்படிங்கிற உண்மை தெரிந்து கடைசி வரை நமக்கு உதவி செய்தவர்கள், ஆதரவு அளித்தவர்கள், நல்லெண்ணம் கொண்ட நட்புகள், இவங்களை
நம்ம இவங்களோடையே கூட இருக்கணும், இவங்களோட கூட இருக்கும் பொழுதுதான் நாம் வளர்வதற்கான வாய்ப்புகளும் நம்மை வளர்த்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் ஏற்படும் அப்படின்னு சொல்லித்தரது தான் இந்த பட்டம் நமக்கு சொல்லித்தரும் பாடம். சில நேரம் பாருங்க, வாழ்க்கையில விளையாட்டா செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம் வாழ்க்கையே நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது. அப்படி ஒரு வல்லமை பெற்ற ஒரு விளையாட்டு இந்த பட்டம் விடுதல். மீண்டும் வேறொரு தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.